காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 24 சங்கீதம் வசனங்கள் 7-10 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. தியானம். யார் இந்த மகிமையின் ராஜா? நான் இயேசுவை என் வாழ்வில் சொந்த இரட்சகராக 8 படிக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றிய என்னுடைய புரிந்து கொள்ளுதல் அந்த சமயத்தில் மிகவும் குறைவாயிருந்தது. எனக்கு திருமணமாகி 15 முடிவடைய போகிறது. எனக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. எனக்கு திருமணமான புதிதில் என்னுடைய கணவரை பற்றி எனக்கு அவ்வளவாய் தெரிந்திருக்கவில்லை. அவருடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் போக போக கற்றுக்கொண்டேன். இப்பொழுது எனக்கு என் கணவரை பற்றி முழுவதும் தெரியும் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் 15 முன்பு இருந்ததை விட இப்பொழுது எனக்கு அவரை நன்றாய் தெரியும். இதே போலத்தான் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நாம் ஏதோ ஒரு நாளில் இயேசுவுக்கு நம் வாழ்வை அர்ப்பணம் செய்து இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்போம். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரையிலும் நம் உறவு இயேசுவோடு எப்படி உள்ளது? என்றோ ரட்சிக்கப்பட்டேன், அன்றோடு அதை மறந்துவிட்டேன் என்று இருக்கிறோமா? அல்லது இன்று வரையிலும் நம் ஜீவனுள்ள தேவனோடு அனுதின உறவு உரையாடலை கொண்டுள்ளோமா? அப்படி நாம் அனுதினமும் அவரோடு நெருங்கி பழக பழக அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால் நன்கு புரிந்து கொள்ள முடியும். 8 படிக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் இன்று வரையிலும் இயேசுவோடு ஒவ்வொரு நாளும் உறவாடி உரையாடி கொண்டு இருக்கிறேன். அன்று எனக்கு இயேசுவை பற்றி இருந்த புரிதலை காட்டிலும் இன்று எனக்கு அதிகமாக அவரை பற்றி அறிந்தும் புரிந்தும் இருக்கிறேன். ஆனாலும் அவரை பற்றி அறிகிறதற்கு இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அவைகள் நம் வாழ்நாள் முழுவதும் நாம் கற்றுக்கொண்டே இருப்போம். நம்முடைய தேவன் மகிமையின் ராஜா. அவர் வல்லமையுள்ளவர், பராக்கிரமமுள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நம் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். நன்கு புரியும் வண்ணமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். தாவீது ஒரு மேய்ப்பனாயிருந்தார். தேவனை 23 சங்கீதத்தில் ஒரு மேய்ப்பனாய் அவர் பார்த்தார். தேவன் ஒரு மேய்ப்பனாய் தன்னுடைய ஆடுகளின் மீது எத்தனை கரிசனை உடையவராயிருக்கிறார் என்பது அவருக்கு புரிந்தது. இந்த வசனங்களில் தாவீது இப்பொழுது ராஜாவாக இருக்கிறார். இப்பொழுது தாவீதுக்கு தேவன் எப்படிப்பட்ட வல்லமையான ராஜாவாக இருக்கிறார், எப்படி இவ்வுலகம் முழுவதையும் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பது அவருக்கு புரிகிறது. அவர் எப்படி தன்னுடைய மக்களுக்காக போர் செய்கிறார் என்பதும் அவருக்கு புரிகிறது. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நமக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். அவர் ஏதோ பெரிய ஊழியக்காரருக்கு மட்டுமே தன்னை வெளிப்படுத்துவார் என்று எண்ணாதேயுங்கள். அவர் நமக்கும் எல்லோருக்கும் தன்னை வெளிப்படுத்துவார். நாம் செய்ய வேண்டுவதெல்லாம், உம்மை நான் அறிய வாஞ்சிக்கிறேன், நீர் பராக்கிரமசாலி என்று வேதத்தில் வாசிக்கிறேன், அதை நான் என் வாழ்வில் அறிந்து புரிந்து கொள்ள உதவும் என்று கேட்போம். அவர் நமக்கு நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாய் தன்னை வெளிப்படுத்துவார். நாம் எவ்வளவாய் அவரை அறிய வாஞ்சிக்கிறோமோ, எவ்வளவாய் நம் உள்ளத்தில் அவர் கிரியை செய்யும்படிக்கு இடம் கொடுக்கிறோமோ, அவ்வளவாய் அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார், அவ்வளவாய் அவர் நம்மில் கிரியை செய்வார்.
ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் இன்னமும் இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இன்னமும் தாமதிக்காமல் இன்றே அவரை உங்கள் உள்ளத்தில் வரும்படிக்கு உங்கள் உள்ள கதவுகளை திறந்து கொடுங்கள். அப்பொழுது இந்த மகிமையின் ராஜாவாகிய இயேசு உங்கள் உள்ளத்திலும் வந்து வாசம் செய்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் மகிமையின் ராஜா. நான் கடமுறைக்காக ஒரு தனிப்பட்ட உறவை உம்மோடு கொள்ளாமல் இத்தனை நாட்களும் வாழ்ந்துவிட்டேன். இனிமேல் அப்படி நான் வாழாமல் உம்மோடு ஒரு தனிப்பட்ட உறவை கொள்ளவும், உம்மை பற்றிய சரியான புரிந்து கொள்ளுதலோடு உம்மை நான் பின்பற்றவும் எனக்கு உதவி செய்யும். நீரே இவ்வுலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிறவர், நீரே மகிமையின் ராஜா. உமக்கு என் உள்ளம் முழுவதையும் திறந்து தருகிறேன். என்னிலே நீர் கிரியை செய்யும், எனக்கு உம்மை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வேதம் என் ஜீவன், உம் வார்த்தை என்